அடுத்தபடியாக ஓட்டப்படாத சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் எம் சி சண்முக அவர்கள் உரையாற்றுவார்கள் தேசிய திருமகனார் மணிமண்டம் திறப்பு விழாவிற்கு மணிமண்டபத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான மாண்புமிகு அம்மா கனிமொழி கருணாநிதி அவர்களே இத்தலைமையேற்று நடத்து கொண்டிருக்கின்ற மீன்வளம் மற்றும் மீனவர் நலம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே மாநில மாணவருடைய துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் உமரி சங்கர் அவர்களே கருங்கோளம் ஒன்றிய பெருந்தலைவர் கோமதி ராஜேந்திரன் அவர்களே கருங்கோளம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் இசக்கி கி அவர்களே கருங்கோளம் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் சுரேஷ் காந்தி அவர்களே மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் மூர்த்தி அவர்களே பார்வர்டு பிளாக் கட்சியை சேர்ந்த கட்சியை சேர்ந்த தலைவர் கதிரவன் அவர்களே நெல்லை மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளரும் சட்டப்பேரவை பாளையங்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினருமான அப்துல் அகாப் அவர்களே சிறுவைகுண்டம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமிர்தராஜ் அவர்களே வரவேற்புரை நல்கி இருக்கின்ற கருங்குளம் வடக்கு ஒன்றிய பொ பொறுப்பாளர் அருமை சகோதரர் ராமசாமி அவர்களே மற்றும் இந்த மணிபண்ட திரப்புலாவிற்கு வருகை தந்துள்ள மேடையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே மேடைக்கு முன்பு வீட்டிருக்கின்ற தாய்மார்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே பத்திரிக்கை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தே தேசிய திருமகன் அவர் இந்த தமிழத்துக்காக உழைத்தவர் பெரிய பண்பாளர் அவருடைய மணிமண்டபத்தை நம்மளுடைய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அம்மா கனிமொழி அவர்களும் நம்மளுடைய அமைச்சர் அண்ணன் அடிதா ராதாகிருஷ்ணன் வந்து இந்த மணிமண்டபத்தை திறந்து வைக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எனது சார்பாகவும் இந்த பகுதியினுடைய மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து நன்றியை தெரிவித்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக இந்த மாபெரும் விழாவிற்கு காரணகர்த்தாவான நமது மாவட்ட கழக பொறுப்பாளரும்